நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் ஏதாவது ஒரு ஃபைல் அல்லது ஃபோட்டோ டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு காண்டாக்ட் டெலிட் ஆகிட்டாலும் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் கிடைக்குது, பட் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் டெலிட் ஆயிருந்தால் மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கு மாதிரி டெலிட் ஆயிருந்தால் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் உங்ககிட்ட ஒரு பேசிக்கான லேப்டாப் இருந்தால் போதும், அதில் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டெலிட் ஆன ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பா ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற நேம் தான் அது. ஸோ அந்த ஆப்பை ரன் பண்ண ஆப்பை அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆண்ட்ராய்டு டேட்டா ரெக்கவரி அப்படிங்கிற ஆப்ஷன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலீட் ஆன ஃபைல்ஸ், அதாவது உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் முன்னாடி டிலீட் ஆன ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கன் ஆண்ட்ராய்டு டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் உடஞ்சிருக்கு, அதை யூஸ் பண்ண முடியல, பட் அந்த டேட்டாவெலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். மூணாவது உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கிட்டீங்க, உங்கள் பழைய ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து புது ஃபோனில் எந்த டேட்டாவும் லாஸ் ஆகாமல் காப்பி பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து டிலீட் ஆன ஃபைல்ஸ் மட்டும் தான் ரெக்கவர் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஆண்ட்ராய்டு டேட்டா ரெக்கவரி இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு உங்கள் மொபைலில் வந்து யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபோனோட ஒரிஜினல் யூஎஸ்பி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்கேன் ஆகும். உங்கள் மொபைலை வந்து ஸ்கேன் பண்ணி மாடல் என்ன அப்படின்லாம் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கும். ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஃபோனில் பர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய கனெக்ட் பண்ணனால எனக்கு அந்த பெர்மிஷனும் கேட்கல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பெர்மிஷன்ஸ் கேட்கும். யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ அதெல்லாம் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் காட்டிடும். ஸோ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் காட்டுது. ஸோ ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ காண்டாக்டு மெசேஜ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணவான்னு சொல்லி கேட்கும். ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு கேலரி மட்டும் ரெக்கவர் பண்ணால் போதும், அதனால் நான் கேலரியை மட்டும் டிக் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணிவிட்டு கேலரியை மட்டும் டிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் என்னுடைய ஃபோன் மாடல் வந்து கீழே வந்துடும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் மாடல் கீழே வந்துடும். என்னோடது விவோ 1920 வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸ்கேன் ஆகும்போதே என்னுடைய மொபைல் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்பா அப்படிங்கிற ஸ்க்ரீனில் வந்து நின்றும். ஸோ அப்போ நம்ம வேறு எதுவுமே ரன் ஆகாது, ஃபோன்பா அப்படின்னு வந்து நின்றும். அப்போது நம்ம டெலிட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்குது, ஸ்கேனிங்கில் இருக்குது. அது 1% 2% கொஞ்சமாக இருக்கிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதில் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். இது போக டீப் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதை பண்ணிங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகாத ஃபைலும் அதில் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபைல் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ப்ரிவியூ காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் கிளிக் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா குவாலிட்டி லாஸ் ஆகாமல் எப்படி இருந்துச்சோ ஃபைல் அப்படி நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ எனக்கு எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நான் பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்தெந்த ஃபைல் வேணுமோ அதை நான் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்றத மட்டும் நான் கிளிக் பண்ணி நான் ரெக்கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் வந்துட்டு அந்த ஸ்கேன் ஆகிற விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்ன ஃபைல் வேணும், ஸோ எல்லாமே வந்து டிக் ஆகிருக்கும். எல்லா ஃபைலும் எல்லா ஃபோட்டோஸும் டிக் ஆகிருக்கும். ஸோ எனக்கு எது எது வேணுமோ அதை மட்டும் நான் கிளிக் பண்ணி ரெக்கவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு கேட்குது ரெக்கவர் பண்ணுவான்னு. ஸோ எல்லா ஃபைலும் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் எல்லாத்தையுமே டீசெலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேலரி அப்படின்ற ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணால் போதும் எல்லாமே டீசெலக்ட் ஆயிரும். ஸோ டீசெலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எது எது வேணுமோ அந்த ஃபைலை மட்டும் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு ஃபைல் மட்டும் அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நான் ரெக்கவர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே கார்னரில் வந்து ரெக்கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு வந்துட்டு ரெக்கவர் பண்ணவா அப்படின்னு கேட்கும். அதோடைய ஃபைல் எதில் எந்த ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை நான் வந்து என்னுடைய டெஸ்க்டாப்பில் நான் சூஸ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் வந்து ஃபோன்பா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கேலரின்னு ஒரு ஃபோல்டர், அதுக்கப்புறம் ஜேபிக்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ சப் ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகி உள்ளக்க என்னோடய இமேஜ் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணி நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் கொடுத்துட்டு ரெக்கவர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போது டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேலரின்றிருக்கு. கிளிக் பண்ணால் உள்ள ஜேபேக் அப்படின்ற ஃபைல் இருக்கும், ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ரெக்கவர் பண்ண ஃபோட்டோஸ் உள்ள ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
ஃபைல் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கும்போது என்ன கிளாரிட்டி இருந்துச்சோ அதே கிளாரிட்டியில் அப்படியே கிடைக்கும், எந்த குவாலிட்டி லாஸும் இல்லாமல். நீங்கள் எப்போ டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் காண்டாக்டாக இருக்கட்டும் அது அப்படியே திரும்ப கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு ஃபோட்டோஸ் காண்டாக்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்த எஸ்எம்எஸ்ஸாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம், மெயில் வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம், இமேஜஸ் வீடியோஸு கேலரி காண்டாக்ட் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபைலை நம்ம ரெக்கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹோம் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அந்த மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மூணு ஆப்ஷனில் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்கன் ஆண்ட்ராய்ட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரீசன் கொடுத்துருப்பாங்க, ஃபோன் ஒர்க் ஆகலை, உடஞ்சிருச்சு, இல்லை டச் ஒர்க் ஆகலை, இல்லை பிளாக் ஸ்க்ரீனில் நிற்கிது அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்து ஸ்டார்ட் கொடுக்கலாம். அல்லது ஃபோனில் உள்ள ஆண்ட்ராய்ட் ஓஎஸ்ஸே டேமேஜ் ஆயிடுச்சு, ஆண்ட்ராய்டே ரன் ஆகலை, அதை ரீஸ்டோர் பண்ணி தான் நான் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சில மாடல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சில மாடலுக்கு இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா ஆண்ட்ராய்ட் டேட்டா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது ஃபோனே வாங்கிட்டீங்க, இப்போ பழைய ஃபோனில் உள்ள டேட்டாவெல்லாம் புது ஃபோனுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் ஃபோனை இதே மாதிரி யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிவிட்டு பழைய ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இந்த முதல்ல உள்ள ஆப்ஷன் பேக்கப் ஆப்ஷனை வச்சு பேக்கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புது மொபைல் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டு ரீஸ்டோர் இந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டா எல்லாமே புது ஃபோனில் ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எந்த விதமான ஃபைலும் எந்த காண்டாக்டுமே லாஸ் ஆகாது, எல்லாமே உங்களுக்கு ரெக்கவர் ஆகி ரீஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹோம் பேஜில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆண்ட்ராய்டுக்கான ரெக்கவரி ஆண்ட்ராய்ட் டூல்ஸ் மட்டும்தானே ஹோம் பேஜில் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஐஓஎஸ் அதாவது ஆப்பிள் ஐஃபோனுக்கான டூல்ஸ் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க மோர் ஆப்ஷனில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த மூணு ஆப்ஷன் சைடில் வந்துடும், பட் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ஐஓஎஸ் டூல்ஸு, ஐஓஎஸ் ரெக்கவரி, ஐஓஎஸ் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், புது மொபைல் காப்பி பண்ணுற அந்த ஐஓஎஸ்க்குள்ளது அது எல்லாமே வந்து இதில் வந்துடும். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஐஓஎஸ் டிவைசஸ், மொபைல் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்துட்டு அதில் வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க கீழே லாஸ்ட்டாக, அதாவது ஒரு வீடியோவோட ஃபார்மேட்டை மாற்றுவோம் இல்லையா, ஒவ்வொரு ஃபார்மேட் வந்து ஒர்க் ஆகாது, மொபைலில் ஒரு ஃபார்மேட் வந்து ப்ளே ஆகாது, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபார்மேட்டை வேறு ஃபார்மேட்டை மாற்றுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ அவ்வளோதான், வீடியோ அதுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.